வணக்கம் யூடியூப் நண்பர்களே. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, வந்து இப்போ ஐசி அவரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆட்டோவில். ஆனால் அது கட்ட மாட்டுது, ஏன்னா மழை நேரத்தில் ஐசி விற்கவும் மாட்டுது. அப்புறம் ஒரு கோயில் கூட அது இருந்தாலும் இப்போ வியாபாரிகள் பெருகிட்டாங்க, அதனால் வியாபாரங்களும் ஓடமாட்டுது. அதனால் வேலையை மாற்றலாமோன்னு ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி இருந்தாலும் வேறு வேலைக்கு போனாலும் இப்போ இப்போ கொத்தனார் வேலைக்கு போகிறோம்னு வைங்களேன், கொஞ்ச நாளைக்கு தான் அதை பார்க்க முடியுது. அப்புறம் அது முடியலை. அதுக்கப்புறம் ஜவுளி கடைக்கு போவேன், ஜவுளி கடைக்கு காலையில் 9 மணிக்கே போனோம், நைட்டு 11 மணி ஆயிரும் வீட்டுக்கு வர. அப்படி இருக்கையில் எனக்கு அது செட் ஆக மாட்டுது. அதனால் இந்த ஐஸ் வண்டி தான் செட் ஆகுது. ஐஸ் வண்டி செட் ஆகுதுனாலும் இப்படி வேலை இல்லைன்னா எப்படி குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? எனக்கு 3 பிள்ளையா இருக்குது, என் வீட்டம்மா வேலை பீடி சுத்தும், ஆனால் அதில் ஒரு வருமானமும் கிடையாது. சும்மா பேருக்கு பீடி சுற்றிக்கிட்டு சும்மா ஏதோ ஊருக்கு ஊர் பேருக்காண்டி வாங்கலையா, இருந்தும் இல்லாத மாதிரி அந்த மாதிரி இதில் இருக்குது. நான் வேலை பார்த்து நான் ஐசு விற்று அந்த யாரும் அந்த துட்டை கொண்டு வந்தால் தான் வீட்டு குடும்பத்துக்கு பார்க்க முடியும், குடும்பத்தை நடத்த முடியும். ஆனால் இதில் வந்து எப்போமாவது ஒரு பெரிய கோயில் கூட வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு தான் ஒரு 800 ரூபா 900 ரூபா 1000 ரூபாய்க்கு வரையும் கிடைக்கும். அதாவது எப்போமாவது கோயில் கூட அடிக்கடியாக வைக்காங்க, எப்போமாவது வைப்பாங்க. அதுலேயும் ஏகப்பட்ட போட்டி பொறாமைகள் கூட வண்டிகள் அதிகமாக வந்துடும் கேட்டீங்களா. அதனால நான் என்ன செய்யணும்னு எனக்கு ஒரு இதாக இருக்கும். ஆனால் மற்ற நேரம் பூரா ரெகுலராக ஒரு 200 ரூபா 300 ரூபா கிடைக்கும். அந்த ரெகுலராக 200 300 கிடைக்கிறதும் இப்படி சில நேரத்தில் மலைகள் வந்த உடனே மழை அது வரையும் வியாபாரங்கள் நின்றும் அதுவும் கிடைக்காம போயிடும். இந்த டயத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியல. நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்னடா செய்ய அடுத்து இதில் இது கடையிலேருந்து வாரக்குழு மாசக்குழு சீட்டு அப்புறம் சந்தா கோயில் சந்தா அப்புறம் இந்த குழு டிவிஎஸ்லாம் பைக் லோன்லாம் போட்டிருக்கேன், பைக் லோன் அடைக்கணும். இன்னும் என்னென்னமா இருக்குது இதெல்லாம் மைண்ட் பண்ணல, அப்படியே மண்டலாம் இதாகிடுது. சில நாளில் வந்து சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கக்கூடிய ஒரு அரிசி வாங்க முடியாது. அந்தானே என் வீட்டம்மா என்னை திட்டும், ஒரு அரிசி கூட வாங்கக்கூடிய முடியாத நிலைமையில இப்படி இருக்கீங்களா, நீங்கள் இந்த வேலையை மாற்றலாம்லான்னு சொல்லுது. அன்றைக்கி எனக்கு அது சொல்லுது புரியுது, ஆனால் போவேன். சரி இப்படி சொல்கிறாங்களா, ஒரு மழை நேரத்தில் வேறு வேலையை பார்ப்போம். ஆனால் அங்கே போன உடனே அன்றைக்கி வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, இப்போ சித்தாள் சம்பளம் குறைஞ்சது 400 500 600 வரையும் கொடுக்காங்க. சரின்ட்டு வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, 600 ரூபா வாங்கிடணும்னு வைங்களேன். ஆனால் 600 ரூபா வாங்கினதுக்கப்புறம் அந்த வேலையை பார்த்து வீட்டுக்கு வரவும் என் மகனுக்கு உடம்பு சில்லாமல் ஆயிரும், இல்லைன்னா என் மகளுக்கு உடம்பு சில்லாமல் ஆயிரும், இல்லை என் வீட்டமாக்கே உடம்பு சில்லாமல் ஆயிரும். அப்படியே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டுருவேன். அப்போ அந்த வேலை வந்து அந்த கடுமையான வேலை பார்க்கல, அந்த துட்டே நிற்க மாட்டுது. நான் அதுக்காக கடுமையாக வேலை பார்க்கணும்னு தான் சொல்கிறேன். அப்படி பார்க்கறது என்னுடைய டைமும் என்னன்னு தெரியல, நிற்க மாட்டுக்கு. அதனால் நான் என்ன செய்யணும்னு எனக்கும் தெரியல. இதுக்கடையில் நான் வந்து இந்த சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போவேன், அவங்க தான் சொல்லுவாங்க, அதாவது நீ முன் ஜென்மத்தில் பல பாவங்கள் பண்ணியிருப்பாய், அதனால அந்த பாவங்கள் பண்ண போய் இந்த ஜென்மத்தில் இப்படி துட்டுக்கு காசுக்கு தட்டுப்பாடு வேலையும் நிரந்தரமாக இருக்காது. அப்புறம் இப்படி இன்னும் அன்னி எனக்கு சரியாக யாவும்ல சொல்கிறேன், அப்படி இருக்கு அப்படி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நடக்கிறது நடக்கட்டும்னு அந்த சிவபெருமானை நினச்சிக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க, ஆனால் நடக்கும் அப்படின்னு சொல்லினார் அங்கே உள்ள ஒரு சாமியார். சாமியார்னாலும் அந்த சிவன் சொன்ன மாதிரியே இருந்துச்சு, அதன்படி நானும் நடப்பேன். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கையில் எனக்கு என்ன இப்போன்னா, இப்படி மழை சமயத்தில் வேலை இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியலையா, எனக்கு அப்படியே இதாகுது. சரி இந்த டயத்தில் இந்த யூடியூப்பை அப்படியே லேசாக லேசாக அப்படியே கண்டினியூ பண்ணேன். அதை பண்ணையில் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். நண்பர்களே, யூடியூப் நண்பர்களே, என்ன சொல்ல வரேன் எனக்கு ஒன்றும் புரியலை, ஆனால் சொல்லுங்க கேளுங்க. இப்படிலாம் வேலை இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, நான் ஏதோ புலம்புறோம்னு எனக்கும் தெரியுது. ஏதோ சொல்ல வரேன் ஆனால் சொல்ல முடியலை, மன்னிச்சுக்கோங்க. இருந்தாலும் அடுத்த தடவை நான் யோசனை பண்ணி சொல்கிறேன், எப்படி சொல்லணும்னு தெரியல, நான் என்ன பண்ணணும்னு தெரியல. இங்கே பாருங்கள், இப்போ அந்த ஆட்டோவில் தான் நான் இப்போ பாருங்கள் இந்த பாட்டம் இப்போ பாருங்கள் இந்த ஆட்டோவில் தான் நான் வேலை பார்க்குறேன். பாருங்க பாருங்க இந்த ஆட்டோவில் தான் நான் வந்து லைனில் பூரா சுற்றுவேன், பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க. அந்த இப்படி ஆட்டோவில் தான் நான் லைனில் பூரா சுற்றுறேன். ஆமாம், இதில் இதை தான் நான் மணி அடிக்கணும், அடித்து இப்படியே விற்கணும்.
அப்படியே விற்கணும், தெரு தெருவா அடிச்சு அடிச்சு விற்கணும் பாத்துக்கோங்க. சில நேரங்கள்ல நல்லா விற்கும், சில நேரங்கள்ல ரொம்ப சங்கடப்படுத்திடும். அதனால இந்த வேலையை விட்டுலாமா இல்லை வேற எதுவும் வேலைக்கு போகலாமான்னு தோணுது. எதுவும் என்ன செய்ய, எதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகள் எதுவும் இருந்தாலும் எனக்கு ஏதாவது சொல்லுங்க. அதாவது எனக்கு வயசும் 40 மேலே தாண்டிருச்சா, வேற வேலையில் நிற்கிறதுக்கு மனசு இல்லை. இந்த வேலையை விட்டுட்டா வேற வேலையில் போய், அதாவது இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, வேலை வந்து எந்த வேலை இருந்தாலும் விரும்பி பார்க்கணும். இப்போ எனக்கு இந்த ஐசி அவரை வந்து விருப்பம் அதிகமாக இருக்கும், அதனால் நான் இது விரும்பி செய்யறதுனால இதிலே கடந்துட்டேன். இப்போ குறைஞ்சது ஒரு 7-8 இப்போ இதிலே இருக்கேன். அதுக்கு முன்னாடி சொந்தமாக ஆட்டோ வச்சுருந்தேன், சொந்த ஆட்டோ சீடியர் ஆட்டோ வச்சுருந்தேன், அது ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுலேயும் பாருங்கள் போட்டி போகாமல் அதிகமாக வந்ததுனால அந்த ஆட்டோ ஃபைனான்ஸ் கட்ட முடியாமல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அதனால் அதை விட்டுட்டு இது வந்து ஒரு 7-8 ஆகுது, ஆனால் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த வேலைனா விருப்பமாக இருக்குது, வேறு வேலைக்கு போகணுன்னா என்னால் முடியலை. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது வேலைகள் இருந்தால் எனக்கு கமௌண்ட் பண்ணுங்கள். அதாவது என்னால் முடிஞ்ச வேலைக்கு நானும் அது தேர்ந்தெடுத்துக்க முடியா, அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச வேலை எது இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கேன். வேறு என்ன சொல்ல, நன்றி, ரொம்ப நன்றி யூடியூப் நண்பர்களே.